தொடங்கும் இன்றைய செய்திகள். தாய்மொழி பள்ளிகளை கட்டங்கட்டமாக மூடப்பட வேண்டும். பர்சாத்து தகவல் பிரிவு தலைவர் மொஹமட் அஷ்ரஃபின் சர்ச்சை கருத்து சினத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்மொழி பள்ளிகள் விவகாரம் நாட்டில் தலை தூக்கிய நிலையில் தாய்மொழி பள்ளிகள் கட்டங்கட்டமாக மூடப்பட வேண்டும் என பர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது இந்தியர்கள் மத்தியில் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாய்மொழி பள்ளிகளை கட்டங்கட்டமாக மூடப்பட வேண்டும், அந்த முடிவில் தாங்கள் உறுதியாக உள்ளதாக அதன் தகவல் பிரிவு தலைவர் மொஹமட் அஷ்ரஃப் சர்ச்சை கருத்தினை வெளியிட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஒற்றுமைக்கும் நாட்டின் மலாய் மொழியின் மாண்பிற்கும் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது. நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் அதன் எதிர்காலத்திற்கும் நன்மை என்பது பள்ளிக்கூடத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டும். அதனால் இந்த தாய்மொழி பள்ளிகளை மூட வேண்டும் என்று நாங்கள் உறுதியோடு இருப்பதாக மொஹமட் அஷ்ரஃப் தெரிவித்துள்ளது பலருக்கு முகச்சுழிவை ஏற்படுத்தியுள்ளது. தாய்மொழி பள்ளிகளை கட்டம் கட்டமாக மூட வேண்டும் என்பதா? பர்சத்து இளைஞர் பிரிவு தலைவர் மொஹமட் அஷ்ரஃபை சாடினார் கிள்ளன் சமூக ஆர்வலர் ஆறுமுகம் செல்லப்பா. நாட்டில் உள்ள தாய்மொழி பள்ளிகளை கட்டம் கட்டமாக மூட வேண்டும் என்று பர்சத்து இளைஞர் பிரிவு தலைவர் மொஹமட் அஷ்ரஃப் கூறியிருப்பது முட்டாள்தனமானது என்று கிள்ளன் பண்டர் புத்ரி சமூக ஆர்வலர் ஆறுமுகம் செல்லப்பா கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த இனவாத பேச்சு அறிவுடைமையாக இல்லை. அஷ்ரஃபுக்கு மூளை மழுங்கி போய்விட்டது. எத்தனை நாள் வாழப்போகிறோம் என்று தெரியாது. ஆனால் அதற்குள் இத்தனை அகம்பாவமா ஆணவமா இவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஆறுமுகம் செல்லப்பா மிகவும் கடுமையாக சாடியுள்ளார். வங்காள தேசிகள் கூட நன்றாக மலாய் மொழியில் பேசுகிறார்கள். ஆனால் தாய்மொழி பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மலாய் மொழியில் திறமை பெற்றிருக்கவில்லை என்று அஷ்ரஃப் கூறியிருப்பது அவரது இனவாத போக்கை காட்டுகிறது. நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் இந்த நாட்டில் தாய்மொழி பள்ளிகள் இருக்கும் நிலையில் அதனை மூட வேண்டும் என்று சொல்வது அஷ்ரஃப் இனங்களை மதிக்க தெரியாதவர் என்பதை காட்டுகிறது. அரசியல் முதிர்ச்சியில்லாத அஷ்ரஃப் தமது இனவாத பேச்சுக்கு இந்திய சமுதாயத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆறுமுகம் செல்லப்பா வலியுறுத்தினார். இந்நாட்டில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாய்மொழி பள்ளிகளை எளிதில் அகற்றிவிட முடியுமா? அஷ்ரஃப் பகல் கனவு காண்கிறாரா? தாய்மொழி பள்ளியில் படித்தவர்கள் பலர் இன்று அனைத்துலக அரங்கில் வெற்றிகளை குவித்து வருவதை அஷ்ரஃப் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஆகையால் இந்நாட்டில் தாய்மொழி பள்ளிகளை அகற்றிவிடலாம் என்று சுய விளம்பரத்திற்காக முட்டாள்தனமாக அறிக்கைகள் விட வேண்டாம் என்று ஆறுமுகம் செல்லப்பா கேட்டுக் கொண்டார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? கிம்மா தலைவர் டத்தோஸ்ரீ சைட் இப்ராஹிம் கேள்வி. நாட்டில் அண்மைய காலமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது தொடர்பில் கிம்மாவின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ சைட் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவிட்-19 தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் பட்சத்தில் பொருளாதாரத்துறையும் சீரடைந்து வருகிறது. வியாபாரங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. ஆங்காங்கே திருமண வைபவங்கள் மற்றும் விருந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் பொருளாதார வீழ்ச்சியில் பெரும்பாலூர் சற்று பின்னடைவில் இருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறிப்பாக காய்கறி விலைகள் உயர்வு கண்டுள்ளது பொதுமக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக டத்தோஸ்ரீ சைட் கவலை தெரிவித்துள்ளார். இதில் M40 அந்தஸ்தில் இருந்தவர்கள் B40 நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விலைவாசி உயர்வு குறிப்பாக காய்கறி கோழி மற்றும் ரொட்டி வகைகளின் விலை கட்டுப்பாடற்ற நிலையில் இருப்பதால் மக்கள் மேலும் சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறார்கள். அதோடு பலர் அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றனர் என்று அவர் கூறினார். இந்நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? இந்த பிரச்சனையை எதிர்நோக்க தொடர்புடைய அமைச்சு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆரம்ப காலத்திலேயே ஏன் இதற்கான தீர்வுகள் கண்டறியப்படவில்லை? முந்தைய காலகட்டத்தை விட தற்போதைய நிலை மிகவும் வருத்தமளிப்பதாக கூறிய டத்தோஸ்ரீ சைட், இதனை களைய அரசாங்கம் என்ன திட்டம் தீட்டியுள்ளது அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இந்த விலைவாசி விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் முடிவு எடுக்க வேண்டும். மக்கள் எதிர்நோக்கும் சுமையை குறைக்க அனைத்து தரப்பினரும் பாடுபட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ சைட் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். 15வது பொது தேர்தல் அடுத்த ஆண்டு அல்லது 2023 நடத்தலாம். டத்தோஸ்ரீ ஷஹீடன் காசிம் ஆருடம். 15வது பொது தேர்தல் நாட்டில் அடுத்த ஆண்டு அல்லது 2023 நடத்தலாம். அவை ஏற்புடையதாக உள்ளதாக அம்னோவை சேர்ந்த டத்தோஸ்ரீ ஷஹீடன் காசிம் கூறினார். இதன் வாயிலாக அரசாங்கம் மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு கவனிக்க முடியும்.
2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தற்போதுதான் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதனால் அரசாங்க திட்டங்கள் யாவும் முதலில் மக்களை சென்றடையட்டும். 2022 ஆண்டு அல்லது 2023 ஆண்டில் 15வது பொது தேர்தல் நடத்தப்படலாம் என அவர் ஆருடம் தெரிவித்தார். பொருட்களின் விலையேற்றத்தை கையாள்வதில் நடப்பு அரசாங்கம் தோல்வி. நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சாடல். நாட்டில் சமீப காலமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் நடப்பு அரசாங்கம் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதிலிருந்து தோல்வியடைந்துள்ளதாக நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். அரசாங்க இலாக்காக்களும் சம்பந்தப்பட்ட அமைச்சும் இந்த நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும். விலையேற்றத்தால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோழியின் விலை, மீன்களின் விலை, காய்கறிகளின் விலைகள் யாவும் அதிகரிக்குமாயின் மக்கள் மிகுந்த சிரமப்படுவார்கள். நான் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தேன். அரசாங்கம் தாமதிக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். சரபா மாநில சட்டமன்ற தேர்தலில் 9356 காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுவார்கள். 12வது சரவா மாநில சட்டமன்ற தேர்தலில் 9356 அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுவார்கள் என தேசிய காவல்துறை துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ மஸ்ரான் லசீம் கூறினார். சரவா மாநில சட்டமன்ற தேர்தல் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசாங்கம் விதித்திருக்கும் செயல்பாட்டு தர விதிமுறைகளை உட்பட்டு இந்த மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யப்படும் என அவர் தெரிவித்தார். சரவா மாநில சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள காவல்துறை தரப்பு தயாராக உள்ளது. இதுவரை எந்த சிக்கலும் ஏற்படவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். சுகாதார அச்சுறுத்தல் காரணமாக தென்னாப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள மலேசியா தடை. தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஷாமுடின் அறிவிப்பு. ஓமைக்ரான் உருமாறிய கொரோனா தொற்று காரணமாக தென்னாப்பிரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள மலேசியா தடை விதித்துள்ளது. சுகாதார அச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பு நலன் கருதி இந்த முடிவினை அரசாங்கம் எடுத்துள்ளதாக நாட்டின் தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஷாமுடின் துனுசேன் கூறினார். சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் கலந்தாலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டது. ஓமைக்ரான் உருமாறிய கொரோனா தொற்று இதுவரை 24 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.